ஐயா மோடி செஸ் விளையாட்டுக்கு வருவாரு, கேலோ இந்தியாவுக்கு வருவாரு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருவாரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவாரு, தனிஷ் கோடியில் தீர்த்தத்தை எடுத்துக்க நேரம் அயோத்திக்கு போயிடுவாரு. இந்த கனெக்டிங் ஃபிளைட் மாதிரி கனெக்டிங் கார்டு, கார்டுலேருந்து கார்டு கனெக்ட் பண்ணிடுவார் அவரு. இனி ஒன்று ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியாக போய்ப்படு. ராமர் கோயில் திறந்தாச்சு, பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, பருவத்துக்கு மழை பெய்ய. நீ உழுதுலாம் விதைக்க வேண்டியதில்லை, அதுவே முளைச்சி வளைஞ்சு வரேன், அதுவே முளைச்சி வந்துடும். நீ ஒன்றுமே சொல்ல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு படுத்துரு, போ நிலத்தில் போ, ஜெய் ஸ்ரீராம் படுத்துரு, அவ்வளோதான். உன் பையன் பரீட்சைக்கு பணம் கட்டணும், ஜெய் ஸ்ரீராம் கட்டிடும். நீ ஏன் படித்து தேர்வு எழுதுற, அங்கே போய் தேர்வு தள்ள போகிறான் பதினஞ்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வந்துரு, தேர்வில் தேர்ச்சி பெற்றுருவேன். ஐஏஎஸ் நேர்காணல் போ, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மூணு தடவை சொல்ல, ஐஏஎஸ் அங்கே போ, ஐபிஎஸ். டேய் நீ வசமாக சிக்கிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பயலிட்ட மாட்டிக்கிட்டாங்க, நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. அவன் முடிஞ்சிருச்சு, 150 லட்சம் கோடி கடன் ஜெய் ஸ்ரீராம் அவர் கட்டிடுவார். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறார், அவங்களுக்கு சோறு போட்டுவார். பல கோடி பச்சிளங்குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது, அதுக்கு சாப்பாடு வந்துடும். முடிஞ்சு ஜெய் ஸ்ரீராம். டேய் நாட்டு குடிகள் குடியிருக்க வீடு இல்லாமல் அல்லாடுறான், தெருவில் படு தூங்குறான். எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை, அவர் வணங்கத்தக்க ஒரு இறை, ஒரு கடவுள் வச்சுக்கிடுவோம். அவரை எப்படி நீ பிஜேபியோட ப்ராப்பர்ட்டியாக மாற்றின நீ?